எல்லாருக்கும் வணக்கம். மேக்ஸ்வெல் மும்பையில் நடத்தின மேஜிக் பற்றி தான் இப்போ ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 91-7 சேர்ந்து தவிச்சிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா. கடைசியாக 201 அடிச்சு ஆஸ்திரேலியா ஜெயிக்க வச்சிருக்காரு. இது உலக கிரிக்கெட் வரலாற்றில் நம்பவே முடியாத வெற்றி. கிரேட்டஸ்ட் ஓடிஏ இன்னிங்ஸ் எவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஓடிஏ மேட்ச்ல பல ரெக்கார்ட்ஸ் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஒத்த ஆள் டோட்டலாக பல ரெக்கார்ட்ஸை காலி பண்ணிட்டாரு. ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதே முறியடிக்கத்தான், அதை மேக்ஸ்வெல் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு. அப்பேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் பிரேக்கிங் ஈவெண்ட்லாம் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வருது, ஓடிஏ இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிகமான ரன்ஸ் அடித்த பெருமை கிளென் மேக்ஸ்வெல்லே சேர்ந்திருக்கு. உலக கிரிக்கெட் வரலாற்றில் இப்பேற்பட்ட சாதனை யாருமே பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக சமீப காலங்களில் கிளென் மேக்ஸ்வெல்ல பல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது ஸ்பின்னர்ஸ் பால் தான் அவுட் ஆகிட்டே இருப்பார். அவருடைய அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டை வந்து பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதே அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸை வச்சு தான் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் ஜெயிச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக மட்டுமே வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் 201 ரன்ஸ் அடிச்சிருக்காருல, அதில் 52 ரன்ஸ் பேசர்ஸ்க்கு எதிராக அடிச்சிருக்காரு. 149 ரன்ஸ் ஸ்பின்னர்ஸுடைய பவுலிங்கில் அடிச்சிருக்காருன்னா பாருங்க எப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் குவாலிஃபயரில் ஜிம்பாவேவுடைய சீன் வில்லியம்ஸ் 174 ரன்ஸில் 132 ரன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அடிச்சிருப்பாரு யூஎஸ்ஏக்கு எதிராக. அதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டாக இருந்தது. அந்த ரெக்கார்டை மேக்ஸ்வெல் பிரேக் பண்ணிட்டாரு. இதில் வர அடுத்த விஷயம், நம்பர் 6 அப்புறமா அது கீழே இறங்கி ஹையஸ்ட் ஓடிஏ ஸ்கோர் அடிச்சிருக்காரு நம்ம கிளென் மேக்ஸ்வெல். ஆஸ்திரேலியா 49 ரன்ஸ் அடிச்சு 4 சேர்ந்து தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நம்பர் 6 உள்ள வர கிளென் மேக்ஸ்வெல் 201 அடிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சாதனை நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்பர் 6 அதுக்கப்புறமா கீழே வந்து இறங்கி ஹையஸ்ட் ஓடிஏ ஸ்கோர் அடிச்சவர் யார் தெரியுமா? தி லெஜண்ட் கபில் தேவ். ஜிம்பாவேக்கு எதிராக 1983 ஓடிஏ வேர்ல்ட் கப்ல அடிச்சிருப்பாரு. அவர் தான் ஹையஸ்டா இருந்தாரு. அந்த ரெக்கார்டு இப்ப கிளென் மேக்ஸ்வெல் பிரேக் பண்ணிட்டாரு. இதுல வர அடுத்த ரெக்கார்டு ஓடிஏ வரலாற்றுல நம்பர் 6 அப்புறமா அதுக்கு கீழே வந்து இறங்கி ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் யார் அடிச்சிருக்காங்கன்னா இவங்க தான், கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் பேட் கமின்ஸ். 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா 202 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க கிளென் மேக்ஸ்வெல்லும் பேட் கமின்ஸும். ஒரு பக்கம் கிளென் மேக்ஸ்வெல் பிரிச்சு மேறாரு, இன்னொரு பக்கம் பேட் கமின்ஸ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சூப்பரா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி 2015 நியூசிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்துடைய ஜோஸ் பட்லரும் ஆதில் ரஷீதும் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா 177 ரன்ஸ் அடிச்சாங்க. அந்த ரெக்கார்டு தான் இவங்க ரெண்டு பேருமே பிரேக் பண்ணிட்டாங்க. இதுல வர அடுத்த முக்கியமான ரெக்கார்ட், ஆஸ்திரேலியாவுக்காக ஹையஸ்ட் ஓடிஏ ஸ்கோர் அடிச்சிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். ஆக்சுவலா 994 ஓடிஏஸ்க்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டபுள் செஞ்சுரி கிடைச்சிருச்சு. ஆஸ்திரேலியால பல லெஜண்ட்ஸ்லாம் உள்ள வந்திருக்காங்க, அவங்க யாருமே டபுள் செஞ்சுரி அடிச்சதே கிடையாது. இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்காக ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சிருக்காருன்னா ஷேன் வாட்சன் தான். 2011 மிர்பூர்ல பங்களாதேஷ்க்கு எதிராக 185 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அந்த ரெக்கார்டை இப்ப கிளென் மேக்ஸ்வெல் பிரேக் பண்ணிட்டாரு. இதுல வர அடுத்த ரெக்கார்டு, ஒரு நான் ஓபனரா ஃபர்ஸ்ட் டைமா ஓடிஏ வரலாற்றுல டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிற பிளேயர் அப்படின்ற பெருமை கிளென் மேக்ஸ்வெல் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ஓடிஏ ஹிஸ்டரியில ஒரு 10 பேர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அவங்க எல்லோருமே ஓபனர்ஸ் தான். அதுல சச்சின்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப சுப்மன் கில் வரைக்கும் எல்லோருமே ஓபனர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்பர் 6 வந்து ஒருத்தர் டபுள் செஞ்சுரி அடிக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட பிளேயராக இருப்பார். அந்த ரெக்கார்டு தான் இப்போ அவர் வச்சிருக்காரு. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு மேக்ஸ்வெல். டபுள் செஞ்சுரி அடிச்சாருன்றது ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி அடித்த எல்லா பிளேயருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் சேசிங்கில் அடிச்சிருக்காரு, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணி அடிச்சிருக்காரு, கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல். இந்த ரெக்கார்டு முறியடிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். சொல்ல தெரில என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்படி மும்பை வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச்சில் பல ரெக்கார்ட்ஸை முறியடிச்சிருக்காரு நம்ம கிளென் மேக்ஸ்வெல். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.